இன்னைக்கு கால சாப்பாட்டுக்கு சேமியா வச்சு அருமையான உப்மா செஞ்சிருக்கேன். அந்த உப்மா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இப்ப இந்த வீடியோல பாக்க போறோம். கருகாம வறுத்து எடுக்கணும். வறுத்து வேற தட்டுல மாத்திருக்கேன். கடலெண்ணெய் சின்ன ஸ்பூன்ல கொஞ்சமா நெய், கடுகு உளுந்து கடலைப்பருப்பு, பொடியா நறுக்கின இஞ்சி, கருவேப்பிலை, ஒரு மிளகாய் வற்றல். எங்க வீட்டு மொட்டை மாடியில புடுங்கினா மிளகா, ரெண்டு ஸ்பூன் முந்திரி பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், பொடியா கட் பண்ண கேரட், சேமியா எடுத்து அரை கப்புல ஒரு கப்பு தண்ணி ஊத்திருக்கேன். உமாவுக்கு தேவையான உப்பு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப சேமியாவை சேர்த்துக்கிறோம். மூடி போட்டு ஸ்லோ பிளேம்ல வச்சு 5 நிமிஷம் வேக விடணும். இடையில கிண்டி விடுங்க, அப்படியே மூடி போட்டு வச்சிடாதீங்க. பாதி வெந்திருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் ஸ்லோ பிளேம்ல வச்சு தண்ணி வத்த விட்டு எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் சீனி, சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கிறேன். அடுப்பு அணைச்சிட்டு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து நம்ம சாப்பிடலாம்.